கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம இனிப்பு போலி செய்யலான் இருக்கோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சீயம் மாவு சேர்த்து வச்சிருக்கேன். இந்த சீயம் மாவு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கங்க. தெரியாதவங்க அதை பார்த்துக்கங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு, மைதா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் அதோட சாஃப்டாக இலகலாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி இப்போ இதில் நீங்கள் இந்த சமைக்கிற எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கங்க. இந்தளவு ஊற்றி இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. இதில் லேசாக மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி இப்படி நல்லா பரட்டி வைங்க. இந்த பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக கொஞ்சம் நல்லா இலகலாக, திக்காக இல்லாமல் கொஞ்சம் இலகலாக சாஃப்டாக பிசைஞ்சு. இப்போ இதில் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த மாவு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம போலி பண்ண ரெடி ஆகும். இப்போ இந்த சீயம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு ஓரலாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன் அளவு, இந்த அளவு. ஒரு ஏலக்காய் பொடி. கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு அதை வேக வச்ச பிறகு நல்லா தண்ணியை வடிய வச்சு காய வச்சு நீங்கள் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லத்தை கூழாக்கி அதோடு சேர்த்துக்கணும். தேங்காய் பூவை நெய்யில் வதக்கி இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் பொடி போட்டு கலந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு உருண்டை எடுப்போம். இந்த மாதிரி இதை இந்த எண்ணெயில் தொட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இவ்வளோ போதும். இப்போ இந்த பூர்ணத்தை வைங்க. சீய மாவு இப்போ இந்த பூர்ணமாக இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படியே பண்ணுங்க. நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி இந்த இந்த மாவை எடுத்து இப்போ இதை நல்லா ரோல் பண்ணுங்க. இப்போ இதை லேசாக எண்ணெயில் தொட்டு அப்படியே ஸ்மூத்தாக தேய்ங்க. மெதுவாக இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க போதும். இடுப்பில் இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி இதை போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த தோசைக்கல் சூடாகிடுச்சு, இப்போ போடுங்க. நல்லா கொஞ்சம் கைனால் எவ்வளோ லேசாக முடியுமோ பண்ணுங்கள். இதில் லேசாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா செவக்க திருப்பி விடுங்க.
திருப்பிடுங்க அந்த பக்கமும் இதே மாதிரி வரும். பாருங்க இந்த பக்கமா இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் நெய் கழுவி அதில் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு கூட ஒன்றா போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் நெய் கழுவி அதில் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு கூட ஒன்றா போடலாம். பாருங்க போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாருங்க சாஃப்டாக உள்ளெல்லாம் நல்லா இனிப்பு நல்லா இருக்கு. இந்த சீயத்தை வச்சு இந்த மாதிரி போலியும் செய்யலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.